வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம். இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய உடனடியாக சிம்பிளாக நல்லா டேஸ்ட்டாக செய்யக்கூடிய குருமா தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட் ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். வாங்க அப்போ இந்த சிம்பிளாக செய்யக்கூடிய குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ குருமா செய்கிறதுக்கு நம்ம அரைக்க வேண்டியது ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். சோம்பும் பொரிஞ்சு வந்துருச்சு. நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இதை நம்ம வதக்கிட்டு அரைக்க போகிறதால நம்ம பெருசாக கூட கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே 10 பல் பூண்டு, சின்ன சைஸில் 4 துண்டு இஞ்சி. இந்த குருமாவுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா நம்ம சேர்க்குற பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. இது காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால நான் 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் வதங்கி வந்தால் போதும். ரொம்ப கலர் மாதிரி வதங்கி வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவிட்டு வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த கப்பால் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா 7-8 முந்திரி சேர்த்துருக்கேன். இந்த முந்திரி ஆப்ஷனல் தான், நீங்கள் வெறும் கசகசா தேங்காய் மட்டும் கூட அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம முந்திரி சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். தேங்காய் சேர்த்துடும். தேங்காவை நம்ம நல்லா வதக்கிக்கணும், பச்சைத்தன்மை இல்லாமல். நம்ம தேங்காவை நல்லா வதக்கிட்டு செய்யும்போது நம்ம குருமா செஞ்சு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது. இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் வதங்கி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும். இப்போ நம்ம இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். கொஞ்சம் கூட திப்பிகள் எதுவுமே இல்லாமல் நைஸாக அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் குருமா தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் காஞ்சிடுச்சு. நம்ம அரைக்கும்போது ஏற்கனவே 1 ஸ்பூன் சேர்த்து அரைச்சிருக்கும் சோம்பு. இப்போ 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். அது கூடவே 2 துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி. நம்ம குருமாவுக்கெல்லாம் கல்பாசி சேர்த்து ஃப்ரை பண்ணும்போது நல்ல வாசனை கொடுக்கும். நமக்கு தாளிச்சிக்கும் போது சேர்த்தோம்னாக்கா இப்போ இது நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ண விட்டுடலாம். அப்போ நல்லா வாசனை கொடுக்கும். இப்போ மசாலா எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன். அது கூடவே இந்த குருமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டு வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே குழஞ்சி வதங்கி வந்துடும். இப்போ தக்காளி இருக்கிறது தெரியக்கூடாது, நல்லா குழைவாக வதக்கி விட்டுடணும். இப்போ நம்ம தக்காளியை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி பாருங்கள், நல்லா குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்துட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ஆற வச்சுட்டு நான் அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த வெங்காயம் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு மிக்சி கப் அரைச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் குருமாவுக்கு தேவையான அளவுக்கு அது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இட்லிக்கு செய்கிறதால கொஞ்சம் தண்ணியாக செய்ய போகிறேன். இதையே நீங்கள் சப்பாத்திக்கும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்தி பூரிக்கு கூட அந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி பூரிக்கு செய்கிற மாதிரியே இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டியாக செஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இட்லி தோசைக்கு பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கலந்து விட்டுட்டு பார்த்தா ரொம்ப கட்டியாக இருக்கிறதால, இந்த அளவுக்கு கட்டியாக இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் கொதிக்கும்போது தேங்காய் முந்திரி சேர்த்துருக்கிறதால இன்னும் திக்னஸ் கொடுக்கும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த அளவுக்கு நான் தண்ணியாக வச்சுருக்கேன், ஏன்னா இட்லியோடு வச்சுருக்கிறதால. இப்போ இது கொதிச்சு வரட்டும். அந்த பச்சைத்தன்மையெல்லாம் நம்ம போக வதக்கிட்டு தான் வச்சுருக்கோம். இருந்தாலும் நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இது கொதி வந்துட்டு 1-10 நிமிஷம் நல்லா கொதிச்சா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துட்டு குருமா 10 நிமிஷமாக நல்லாவே கொதிச்சிடுச்சு. இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம கடைசியாக இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நாம் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு நல்லா சிம்பிளாக செய்யக்கூடிய நல்ல ஒரு சுவையான குருமா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அபூர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்.